ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சளி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த கொரோனா எப்போ வந்ததோ அதுல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சதுனாலே நமக்குள்ள ஒரு பயம் வந்துருது. ஆனா எல்லாத்துக்கும் நம்ம வந்து பயப்படக்கூடாது. அப்படி பயந்தா நம்ம வந்து குழந்தைங்களை வந்து நம்ம வந்து கேர் பண்ணவே முடியாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சளி பிடிச்சா எதுக்கெல்லாம் நம்ம பயப்படணும், எதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா சளி வந்து பாப்பாவுக்கு வந்து அடிக்கடி பிடிச்சி நிறைய நான் ரிஸ்க் நான் சந்திச்சிருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு எனக்கு வந்து கண்டிப்பா நான் டாக்டர் கிடையாது, பட் ஆனா ஓரளவுக்கு எனக்கு வந்து அனுபவத்தையே தெரியும். அதனால இந்த வீடியோ வந்து அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நேற்று வந்து பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் போறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, வேக்சினேஷனுக்காக ரெண்டே ரெண்டு குழந்தைங்க இருந்தது. எல்லா குழந்தையுமே ஒரு நான் வந்து 22வது டோக்கன், பட் 22 குழந்தைங்களை ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான் வேக்சினேஷனுக்காக வந்தாங்க. மற்ற 20 குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா சளி வந்து பாத்தீங்கன்னா இருமல், இதனால தான் குழந்தைங்க நிறைய பேர் இருந்தாங்க. பட் அதனால அதுவும் நிறைய பேர் இப்போ எனக்கு ரீசெண்டாக கமெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா, சளி பிடிச்சா இருமல் வந்தால் நிமோனியோவா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள ஒரு டவுட் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், இந்த டைம்ல கூட என் பாப்பாவுக்கு வந்து சளி தான். நான் அதனால வந்து எதுக்குமே வந்து பயப்படாதீங்க, தைரியமா இருக்கு. நீங்க தைரியமா இருந்தா தான் நம்ம குழந்தை வந்து கேர் பண்ண முடியும் இல்லைங்களா. இப்போ சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதெல்லாம் நம்ம வந்து பயப்படக்கூடாது. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சாலே ஒரு வாரம் இருக்கும், இல்லை 10 நாள் இருக்கும். அந்த வைரஸ் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த சளி பிடிச்சது வந்து இருக்கும். இப்போ நீங்கள் சளி பிடிச்சா நம்ம மருந்து ஊற்றணுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, சளி பிடிச்சி ஒன் டே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன் பிடிச்சா சளி வந்து வெளியில் வர்றது ரொம்ப நல்லது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சளி ஒன் டே வச்சு அவங்க தும்மல் இருந்தாலும் சரி, ரன்னிங் நோஸ் இருந்தாலும் ஒன் டே ஃப்ரீயாக விட்டுருங்க. வடிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் சிறப்பு நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து குழந்தைக்கு வந்து கொடுங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து சிறப்பு வந்து வாங்கி வச்சுக்காங்க. டாக்டரை பார்த்துட்டு அவங்க என்ன மெடிசன் கொடுக்குறாங்களோ அந்த மெடிசனை அந்த எம்எல்ஓட குழந்தைக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒரு மெடிசன் எடுத்தீங்கன்னா 20 நாள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா 20 நாள் அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணாதீங்க. திருப்பி அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அதில் வந்து பவரே இருக்காது. அது வந்து குழந்தைக்கு வந்து கேட்கவும் செய்யாது. ஒரு ஜுரமாக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் அந்த மெடிசன் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா குழந்தைக்கு வந்து கேட்கவே செய்யாது. 20 டேஸ் தான் அது. அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து குப்பையில் போட்டுருங்க. அது வேஸ்ட்டு தான். அது எவ்வளோ இருந்தாலும் வேஸ்ட்டு தான். பாப்பாக்கெல்லாம் அந்த ஆன்டிபயோட்டிக்லாம் நிறைய வாங்க, ஒன் டே தான் கொடுப்பேன் சரியாயிடும். அது அப்படியே அந்த 120 ரூபா 150 ரூபா ஒரு அப்படியே குப்பைக்கு தான் போகும். ஏன்னா அது அதுக்கப்புறம் நோ யூஸ். அதே பொறுத்தளவு ஆன்டிபயோட்டிக் பொறுத்தளவு சளி பிடிச்சது அப்படின்னா 1 வீக் மட்டும் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. டாக்டர் நல்லா தெரிஞ்ச டாக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் தான் அதை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. சில டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, என் பாப்பாவுக்கு நான் இன்னொரு டாக்டர் போய் காமிச்சேன். நார்மலாக இவங்க காமிக்கிறத விட இன்னொருத்தர் போய் காமிச்சேன். அப்போ ரொம்ப பாப்பாவுக்கு வந்து சளி முத்தி போய் ரொம்ப அவசரப்பட்டேன். இந்த டாக்டர் அப்போ இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எனி டைம் அந்த ஆன்டிபயோட்டிக்கே கொடுத்துக்கிட்டே இருங்க, சளி வந்து கேட்குற மாதிரி தெரியல கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு. அப்போ வந்து நார்மலாக அதுக்கப்புறம் இந்த டாக்டர் லீவ்லேருந்து வந்துட்டாங்க. நான் இப்போ ரெகுலராக பார்க்குறீங்களா அவங்க. அப்புறம் அந்த மேடத்துக்கு போய் காமிச்சு 1 வீக் தான் கொடுக்கணும். அதுக்குள்ள மேலே கொடுத்தா குழந்தைங்க வந்து இலக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ரொம்ப சோர்வை கொடுக்கும் அவங்களுக்கு. நீ அதை கொடுக்கக்கூடாது, அதை ஸ்டாப் பண்ணிடுன்னு சொன்னாங்க. அதனால அந்த மாதிரி சளி பிடிச்சதுன்னா ஆன்டிபயோட்டிக் வந்து 1 வீக் மட்டும் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் எண்டு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இருமல் பயங்கரமாக இருக்கும். இருமல் வந்தாலே எல்லாருமே பயந்துடுறாங்க. ஏன்னா இருமல் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்தால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க இல்லைங்களா. இவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கம்மியாகவும் இருக்கும். பட் இருமுனாங்கன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்காது. அந்த இருமல் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. எண்டு எல்லா கோல்டுமே இருமல் வந்துட்டு தான் போகும். அதனால் அதை வச்சு பிரச்சனை கிடையாது. இருமல் வந்துட்டாலே இது நிமோனியாவா வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கொரோனாவா நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். எப்ப நம்ம பயப்படணும் அப்படின்னா, இது நார்மலாயிடுது, இருமலும் சரியாயிடுதுன்னா நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். மூச்சு வேகமாக வாங்குது, இருமல் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து நெப்ளேசர் வைப்பாங்க, ஆக்சிஜன் வைப்பாங்க. அப்போ தான் அது வந்து கிளியர் ஆகும். குழந்தைங்களுக்கு வந்து இருமல் வந்து நார்மலாக இருமுறாங்க, சிரப் கொடுக்குறீங்க, சரியாயிருக்கு, அதில் கண்ட்ரோல் ஆகுதுன்னா பிரச்சனை கிடையாது. இருமலை பொறுத்தளவு இருக்கும். சளி வந்தாலும் இருமல் வந்து 4 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும். அதனால் எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். பட் அந்த இருமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருந்து குழந்தைங்களுக்கு மூச்சு வேகமாக நீங்கள் ஆரம்பிச்சிட்டுனா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. டாக்டர் சொல்ற அந்த அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடந்தீங்கன்னா தான் அது வந்து கண்ட்ரோல் ஆகும். இல்லைன்னா குழந்தைங்க ரொம்ப சீரியஸ் ஆயிடும். நீங்க சில பேர் இருப்பாங்க, குழந்தைங்க வந்து ரொம்ப மூச்சு வாங்கும், இரும்புவாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் வெயிட்டிங்ல உட்காந்துருப்பாங்க டோக்கனுக்காக. அந்த மாதிரிலாம் தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா பாப்பாவில் நான் நிறைய அவஸ்தப்பட்டேன். அந்த டைம் நான் டக்குனு எங்கேயுமே போக மாட்டேன், நேரம் எக்மோர் போயிடுவேன். அங்கே போய் அட்மிஷன் போட்டு, ஏன்னா அந்த மிஷின்ல அங்கே தான் இருக்கு. பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் 1 லட்சம் 2 லட்சம் அட்மிஷன் ஃபீஸ் போடுவாங்க. 30,000 என்ட்ரன்ஸ்லேயே கட்ட சொல்லுவாங்க. உள்ள போயிட்டு நான் வெளில வந்தால் 2 லட்சம் 1 லட்சம் ஆகிவிடும். அதனால நான் அங்க
ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் தான் போவேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பையாக எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுங்க குழந்தைங்களை. மூச்சு வாங்குது, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருமல் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொண்டு போயிருங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10-12 டைம் கோல்டு வரதுங்கிறது நார்மல். கோல்டு வராமல் இருந்தாலும் பிரச்சனை, அந்த குழந்தைங்க கோல்டு வந்தால் எப்படி இருக்கும், இப்போ ஒரு மாதிரி நச்சு நச்சுன்னு மூக்கெல்லாம் தேய்ச்சிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், எது செஞ்சாலும் கோவப்படுவாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்க. அப்போ அம்மா கிட்டே அரவ நம்மளோட அரவணைப்பில் இருக்குன்னு நினைப்பாங்க, லைட்டாக ஃபீவர் கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து நார்மல். மருந்து கொடுத்தீங்கனாலே சளி வந்து கட்டி ஆகிடும். அந்த சளி வந்து ரொம்ப கட்டி ஆகிட்டு வெளியில் வர மாட்டேங்குது, மூக்கு வழியாகவும் வரல, ஆனால் இருமல் வந்து இருந்துகிட்டே இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து சளி கட்டி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சூடம் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு ஒரு சூடத்தை நசுக்கி தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எடுத்து நீங்கள் காய வச்சு அதை வந்து காது பக்கத்தில், குழந்தைங்க நெஞ்சில், முதுகு பக்கம், அக்கலில் கூட தேய்ச்சி விடுங்க. இந்த ஹீட் இருந்துச்சுனாலே சளி வந்து கரைய ஆரம்பிக்கும். இப்படி இல்லைனா வெத்தலை, ஒரு வெத்தலை எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கல் நல்லா வாட்டிட்டு நல்லா வந்து அந்த வெத்தலை வாசம் வந்ததுக்கப்புறம் விக்ஸ் இருக்கு இல்லைங்களா, பேபி விக்ஸில் நம்ம நார்மல் நம்ம போடுற விக்ஸு, அதை நல்லா தடவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நெஞ்சில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த நெஞ்சு சளி வந்து கரையும். கரைஞ்சால் ஒன்றுமோ கொலியாக வரும், மோசம் மொழியாக வரும், இல்லை வாய் வழியாக வந்து வாய் வழியா வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹோம்பர் எப்படி எப்ப நம்ம ட்ரை பண்ணணும்னா, சளி அதிகமாக இருக்குது, கட்டி இருக்குது, அந்த சளியை வந்து கரைக்கிறதுக்கு தான் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணணும். இந்த சளியை கரைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, நெப்ளேசர் யூஸ் பண்ணுவாங்க. நெப்ளேசர் வச்சிங்க அப்படின்னா சளி வந்து கரையும். சளி கரையிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணலாம், ஏன்னா மற்றது எதுவுமே கேட்காது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் மருந்து கொடுத்தீங்கன்னா தான் கேட்கும். இந்த குழந்தைங்க பொறுத்தளவு நீங்கள் வீட்டில் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. இது இப்போ எப்போ நான் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரெமெடி இந்த தலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நான் ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட டவுட் எல்லாம் இதில் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னென்ன கஷாயம் போடுவேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.